அவருடைய 25வது வயசுல தான் அவருக்கு சொப்னத்தில் பாண்டுரங்கனுடைய சாட்சாத்கார். 26வது வயசுல தான் அவர் அபங்கமே ஆரம்பிக்கிறார். அந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சின்னு வரா, இவர் வாசல உகாண்டு நாமஸ்மரணம் பண்ணிட்டு பாண்டுரங்க ஸ்வரூபமாவே பக்தாள்லாம் பார்க்கற. உபனிஷத்து சொல்றது ஞானிகளுக்கு கூட காமம் உண்டு, குரோதம் உண்டு. ராகினா போகினச்சேதரே சதாசிவ பிரம்மேந்திரால் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்தில் ஞானிகள் ஏகரூபமாக இருக்க மாட்டா, ஒன்றுமில்லாமல் ஜடம் மாதிரி இருப்பா, எல்லாம் வேணுங்கிற ஆசை இருக்கும், ஒன்றுமே வேண்டாங்கிற எண்ணம் இருக்கும், மகா கோபியாக இருப்பா, மகா காமியாக இருப்பா, நீ ஏமாந்துராதேன்னார் பிரம்மேந்திராளுடைய ஸ்லோகம். ஆச்சரியம், உபனிஷத்தே சொல்றது அவளை அங்கீகரிச்சிரு. காரணம், சரீரம் சரீர தர்மம் இல்லை. அவருக்கு குழந்தைகள் இருக்கு, ஆனா குழந்தைகள் அவருக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி கொண்டு வர பதார்த்தங்களை வச்சுண்டு இவருக்கு போட்டு குழந்தைகளுக்கு போட்டு மிச்சிருந்தா பாசம். இவரோ வாசல உட்காந்து பகவன் நாம் நாமஸ்மரணம் தான் இவாளுக்கு. இவர் இன்னும் அபங்க ஆரம்பிக்கல, நாமஸ்மரணம். என்ன இவர் இவர் இதே ஸ்திதியிலேயே இருந்துருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய 25வது வயசுல தான் அவருக்கு சொப்னத்தில் பாண்டுரங்கனுடைய சாட்சாத்கார். 26வது வயசுல தான் அவர் அபங்கமே ஆரம்பிக்கிறார். 42வது வயசு வைகுண்டாரோகணம். அது 22 வயசுல கல்யாணம். இப்ப நான் 25 வயசு வரையில் உள்ள கதையை சொல்றேன். அந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சின்னு வரா, இவர் வாசல உகாண்டு நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு பார்த்தா, அம்மா எங்க போயிட்டு வர, எங்க கிளம்புற? ஒரு ராத்திரில சமையல் வேலைக்கு ஒத்துருக்கேன், அதுக்காக சமைச்சு கொடுக்கறதுக்காக போகிறேன். எதுக்குன்னு கேட்டார். நம்மளாம் சாப்பிட வேண்டாமா, குழந்தைகள்லாம் சாப்பிட வேண்டாம். அப்போதான் அவருக்கு தோணுது, நான் ஒரு ஆம்பளை இந்த ஆத்துல இருக்கும்பொழுது நீ என்னதுக்கு வெளியில் வேலைக்கு போகணும்? 25 வயசுல தான் அவருக்கு இந்த எண்ணமே வந்து தான் அவருக்கு. நமக்கெல்லாம் சுபாவம் தானே குடும்பத்தை லட்சிக்கணும்னு. அவர் சொல்றார், நான் ஒரு ஆம்பளை இந்த ஆத்துல இருக்கும்பொழுது நீ எனக்கு வேலைக்கு போற, நான் போறேன் இரு, நான் சம்பாதிச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் போய் விசாரிக்கிறார், வேலை கொடு வேலை கொடு. இவர பாண்டுரங்க ஸ்வரூபமாவே பக்தாள்லாம் பார்க்கிற. இவர் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் வேலைன்னு கேட்டால் உள்ள அழிச்சின்னு போய் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்காதீங்கோ, எடுத்துக்கோங்கோ, உங்களை வேலை வாங்கினா எனக்கு தாங்குமான்னு கேட்குறேன். மகாத்மா வாரவங்களை நாங்கள் எப்படி வேலை வாங்க? இனிமே நம்மளை தெரிஞ்ச இடத்துல வேலை கேட்டால் பிரயோஜனம் இல்லை, எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போயிடுவோம்னு அவர் ரொம்ப தூரம் தள்ளி ஒரு குக்கிராமத்துக்கு போய் அங்கே ராத்திரி வேளையில் போய் வேலை கேட்குறார். உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறான். வேலை கேட்குறே உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம்தான் அவர் யோஜனை பண்ணி பார்க்குறார் தன்னை. தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்போ தான் தெரியுமா அவருக்கு. உனக்கு என்ன தெரியும்னு அவருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்திருக்கியே, நீ என்னதான் பண்ணின்றது? ஏதோ பாட்டு பாடுவேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.